இன்றைய மன்னா ஆதியாகமம் 31:13 ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தினை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு அப்புறமாக கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாய் யாக்கோபுக்கு வருகிறது. இப்பொழுது கர்த்தர் யாக்கோபிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார், நான் பெத்தேலிலே உனக்கு தரிசனமாகி உனக்கு வெளிப்படுத்தின தேவன் நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன், உன் இனத்தார் இடத்துக்கு திரும்பிப்போ. கர்த்தர் சொப்பனத்தில் யாக்கோபோடு பேசும்போது சொன்னார், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி கொண்டு வர பண்ணுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை இப்பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, கர்த்தர் வாக்கு பண்ணினதை மறக்கவில்லை. அவர் அதை நினைவில் வைத்து அதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு கூட நினைவிருந்ததா என தெரியவில்லை, ஆனால் கர்த்தர் ஞாபகம் வைத்து இப்பொழுது நீ எழுந்து உன் தேசத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வருடங்கள் ஆயிருக்கலாம், ஆனாலும் அவர் சொன்னதிலே உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதிலும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் தம்முடைய வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, யாக்கோபுக்கு நீர் உண்மையுள்ளவராய் இருந்தீர். வாக்குரைத்ததிலே நீர் உண்மையுள்ளவராய் இருந்தீர். தகப்பனே, நீர் ஒரு காரியத்தை கூட ஆண்டவரே நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் மறக்கலை. அதே போல் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறீரோ எல்லாவற்றிலும் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறக்காக நன்றி. அவங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றப் போகிறக்காக நன்றி. ஒருவேளை அவங்க சோர்ந்து போய் அதை குறித்து கேட்பதை கூட விட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தராண்டவரே இன்றைக்கு அவங்களுக்கு நீர் நினைவுபடுத்துகிறக்காக நன்றி. சொன்ன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் நன்மை உண்டாகுவதாக. அற்புதங்களை செய்யுங்க. வாக்குரைத்தவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், அற்புதங்களை செய்ய போகிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவர். ஆமென்.